Hello guys, welcome back to Free Game Tonight. We are going to talk about training center. One quick and tips, guys. We are only one. That is, check it out. You are going to video. Bottom. இவன் இந்த ரெக்கார்டிங்கில் நடு நல்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. இவன் வேண்டாம, என் கோழி சிக்கன் பிடிக்கும் பிடிக்கு. சிக்கன் அப்படியே தள்ளில் கவுத்து ஊற்றிட்டு வந்துட்டான். இப்போ இழுத்துட்டு வந்த ரெண்டு பேர் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் வந்துடும் தண்ணியில். நீங்கள் அப்படியே ஜாலியாக நீங்கள் தண்ணியில் ஓடுறது கற்றுக்கலாம். அப்படி ஐயா ஐயாவோட திப்ஸை திப்ஸு என்னைக்கும் தப்பவே தப்பாது. உண்மையை சொல்லணும்னா இது நானே கண்டுபிடிச்சதுன்னு சொல்ல வைக்கிறது. இது ஒரு கேம். இது ஒருத்தவங்க சேனல் வந்து காப்பி தான் அடித்தேன், அதுவும் ஒத்துக்கிறேன். இனிமேல் இந்த சேனல் காப்பி கேமிங் சேனல் தான் வைக்கணும் போல. அப்புறம் இப்படி அப்புறம் இப்படி அப்புறம் இந்த மாதிரி போங்க. இப்படி போனால் இப்படி மேலே ஏறி அப்படியே தலையில் கூட நீச்சல் அடிப்பான். அப்படி ஒரு டிப்ஸ் இருக்கு. ஜாலியாக இருக்கும். இங்கே அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு வந்து இங்கே ஜாலியாக இதை பண்ணிக்காமங்க. எல்லாம் கேட்போம் எப்படி பண்ணாங்க. இப்போ ஜாலியாக போட்டு சீன் அடிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்காது, ஏன்னா அது காப்பி அடித்ததுனால. இப்படி கூட ஏறலாமா? இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியும் போச்சே. இல்லை, காருக்கு தெரிஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு தெரியலையே. ஓ நோ பாய், ஏ பாய், ஏ பாய், ஐயோ. இப்போ போலாம் எழுதிடுவாங்க பின்னாடி. இப்படியே போனால் நல்லா கண்ணாமூச்சிக்கு நல்லா இடமா இருக்கும் பொழுது. அப்படியே நாட்டு பேர் கூப்பிட்டு வந்து அப்படியே இங்கே கண்ணாமூச்சியில் வந்து இந்த கார் எடுத்து வந்து அப்படியே மேலே விட்டு ஏற்றிடணும். ஜாலியாக இருக்கும். இப்போ வந்து நானே தான் இதை நான் தான் கண்டுபிடிச்சேன். இது யாரை பார்த்தும் நான் பிட்டு காப்பி அடிக்க மாட்டேன். நான் அதுக்கப்புறம் பிட்டு காப்பி.
இல்லை இல்லை, கொஞ்சம் தூரம் தான் போதும். அப்புறமா சவுத்து ஓட்டி போட்டோம் பொழுது. ஃப்ரெண்ட்ஸ் கல்ச்சர் வந்து இங்கே பண்ணலாம் ஜாலியாக. என்னன்னே தர முன்னு சுத்த அதை ஸ்கோப் மட்டும் வந்து இது என்ன பிரச்சனை தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் யாரையும் அழைச்சிட்டு வரல, அழைச்சிட்டு வந்து இதை பண்ண. ஹலோ மை பாய், ஐயா ரீஸ்டார்ட்டு. நான் அடிக்கடி அதை கொடுப்பேன், எங்கேயோ முட்டி விட்டேன். சரி ஓடுவான் நம்மளுக்கு, வேற என்ன போடுங்களா. உங்களுக்கு இன்னொன்று வழி வழி ஒர்க் ஆகிட்டு எனக்கு அப்போ சரி தெரியலாம் அதெல்லாம் சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், இப்படி தான் நினைக்கிறான், இப்படி தான் வந்திருக்கான். அது சோத்துல முட்டியது தண்ணியில் போகும்போது வேகமாக போகுதுன்னு நினைக்கணும். தண்ணியில் போகும்போது போது தண்ணியில் வேகமாக போகணும்னு நினைக்கணும். போகிற ஸ்பீடை மட்டும் பாருங்களேன் போகுது, ஆம்பல் ஸ்பீடுக்கு போகுதுன்னு நினைக்கிறான். இதே மாதிரி ரெண்டு வந்துருச்சுல, இதை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு வந்து ஒரு ரேஸ் நடத்தும், ஜாலியாக இருக்கும். தண்ணியில் ஓடும், அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன், கூட சீக்கிரமாக போடுவேன். சரி வா ரெடி வா. வளைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும், பார்ப்போம். கார் எப்படி இழுத்துட்டு வந்து விட்டுவிட்டு போதா. காருக்கு மேலே இங்கே விட்டுட்டு வந்து நிக்கினா இதாக அவளை கீழே இழுத்து வந்து வச்சுக்கிட்டு போகுது. போனா கண்ணு போயிடும், சரி போனா போயிட்டு போகுது. ஐயோ போகிறது பேஸ்ட்னா ஒன்றுமேல, சும்மா சும்மா அந்த டாகுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இது கோவணும் கொடுத்தோம்ல, அது கொடுத்து அந்த அதே பல்ப் மட்டும் கொடுத்து விட்டோம். இந்த பல்ப் அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கேன். மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை, இங்கே போகிறது வேஸ்ட். சோஃபா இருக்குது, ஜாலியாக உட்காந்து பாய் பாய்.